கண்டிக்கின்றோம் 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 மணிப்பூர் அரசை கண்டிக்கின்றோம் மணிப்பூர் அரசை கண்டிக்கின்றோம் மாநில அரசே ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு ரெண்டு பிரிவு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வன்முறை வெடிப்பதற்கு காரணமாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசே இருந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். ரெண்டு சமூக மக்கள் குக்கி மற்றும் மெய்தி இனம், மெய்தி குக்கி அண்டு நாகா, இன்னும் ஒரு 3-4 இனங்கள் தான் அந்த மாநிலங்களில் அந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடிய மக்கள். மெய்தி தான் பெரும்பான்மை சமூகம். குக்கி இனத்தை சார்ந்த பெண்களுக்கு தான் அந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, நாம் அதையெல்லாம் பார்த்தோம். அந்த மெய்தி என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் மணிப்பூரில் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 60 சட்டமன்ற உறுப்பினர்களில் 40 மேற்பட்டவர்கள் அந்த மெய்தி சமூகத்தை சார்ந்தவர்கள். மணிப்பூர் மாநில அரசு என்ன சட்டத்திருத்தம் என்ன சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே பழங்குடியின மக்களாக இருக்கிற குக்கி சமூகத்து பழங்குடியின மக்களைப் போலவே மெய்தி சமூகத்து மக்களையும் பழங்குடியின மக்கள் என்று சொல்லி அறிவித்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இனத்து மக்களுடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படுகிறது அப்படின்றது மட்டும் கிடையாது, நாம மேலோட்டமா பார்க்கும்போது இது இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஏற்கனவே நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், காஷ்மீரில் 370 அரசியல் சட்ட பிரிவை மூலமாக காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து காஷ்மீரை 3 உடைத்து இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு அதை காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றி அறிவித்து காஷ்மீரை 3 உடைத்த அந்த கதையெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போவும் என்ன அப்படின்னு கேட்டால், மணிப்பூரில் அந்த குக்கி இனத்து பழங்குடி இன மக்களை மட்டுமல்லாமல் அங்கே ஏற்கனவே பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற மெய்தியையும் பெரும்பான்மை சமூகமாக அறிவிக்கிற போது குக்கி இன பகுதி மக்கள் வசிக்கிற பகுதியில் அங்கே போய் வேறு யாரும் இடம் வாங்க முடியாது. ஆனால் எல்லாரையும் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு போய் பழங்குடியின மக்களை அறிவிக்கும் போது என்ன ஆகும், இவங்களும் அங்கே போய் இடம் வாங்குவாங்க. இப்போ இதனுடைய விளைவாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எப்படி காஷ்மீரில் முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பெரும்பான்மை இந்துக்களை கொண்டு போய் குடியேற்றி அங்கே ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணாங்களோ, அதே போல் இங்கே இருக்கிற பெரும்பான்மை சமூகத்து மக்களை மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு வந்தாங்க. ஆனால் மணிப்பூர் இன்றைக்கு இந்தியாவில் தான் இருக்கிறதா என்பதே தெரியாத அளவிற்கு மணிப்பூருக்கு போக்குவரத்து வசதி தடை செய்யப்பட்டிருக்கிறது, அதே போல் மணிப்பூரில் என்ன நடக்கிறது என்பதே வெளியே தெரியாத அளவுக்கு இணையதள வசதி என்பது மணிப்பூரில் முடக்கப்பட்டிருக்கிறது. 70 மேலாக மிகப்பெரிய கலவரம். சொந்த நாட்டு மக்கள் அவர்களெல்லாம் தான் வாழக்கூடிய நாட்டிலேயே சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்கப்பட்டு நாட்டை விட்டு ஓடிப்போய் காட்டில் வசிக்கிற நிலைக்கு இன்றைக்கு அந்த குக்கி இனத்து பழங்குடி மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது செய்தி மிகவும் வேதனையான ஒரு செய்தி. இதுவே பெரிய வன்முறை காடாக இந்தியாவை கொண்டு போய் செலுத்துவதற்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இதே போல ஒரு நிலை வந்தால் என்ன ஆகும் என்கிற கவலை ஒரு பக்கம் நடுநிலையாளர்களுக்கும் எல்லோருக்குமா இருக்கு. இந்த நிலையில 70 கழித்து ஒரு வீடியோ வந்தது. இப்போ மணிப்பூர் கலவரத்தை பற்றி எல்லோரும் பேசுவதற்கும் உலக மாநில சமுதாயத்தினுடைய மனசாட்சியை உழுக்கும்படியாக அந்த வீடியோ வெளிவந்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இங்கே இவ்வளவு பேர் பெண்கள் இருக்கிறீர்கள், இவ்வளவு பேர் ஆண்கள் இருக்கிறீர்கள். அந்த வந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. பார்த்திருந்தால் இந்த போராட்டம் என்பது நாங்கள் வந்து நிர்வாகிகள் அழைத்து நீங்கள் வெளியே வந்து நடக்கிற போராட்டமாக இருக்காது. இந்த போராட்டம் என்பது தன்னெழுச்சியாக நீங்கள் நடத்துகிற போராட்டமாக இருந்திருக்கும். என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 500 மேற்பட்டவர்கள் சூழ்ந்து நிற்கிற ஒரு இடத்தில் 2 பழங்குடியின பெண்களை அவர்களுடைய ஆடை கலைந்து முழு நிர்வாணமாக்கி அவர்களை பாலியல் வன்புணர்வு செய்த அந்த வீடியோங்கிறது வெளியே வந்திருக்கிறது. 70 கழித்து இந்த வீடியோ வெளியே வந்திருக்கிறது. எதற்கும் வாய் திறக்காத இந்திய பிரதமர் இப்போது வாய் திறக்கிறார். என்ன வாய் திறந்து பேசுகிறார் என்று பார்த்தால், 140 மக்களுக்கும் இது மிகப்பெரிய அவமானம், என்னுடைய இதயம் கனத்து விட்டதுங்கிறார். 70 கழித்து கனத்தா அதற்கு பேர் இதயமானு தெரியல. இதயம் கணக்கிறதுனா எப்போ கணக்கணும்? மணிப்பூர் கலவரம் பற்றி பிரதமர் வாய் திறக்க மாட்டேங்கிறார்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளேடுகளில் தொடர்ந்து செய்தி வந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி மணிப்பூருக்கு போவதற்கே அனுமதிக்கப்படலை. அப்பெல்லாம் இதே அங்கே என்ன நடக்குது என்பதை பற்றி கவலைப்படாத பிரதமர், அப்பெல்லாம் அங்கே என்ன நடக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாத உள்துறை அமைச்சர், இப்போ என்னடான்னா 70 கழித்து அந்த வீடியோ வந்த உடனே இதயம் கணக்கிறதுங்கிறார். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய கொடுமை. அந்த இடத்தில் நாம இருந்தால் நம்முடைய நிலை என்ன என்பதை பெண்கள் சிந்திக்க வேண்டும், இருக்கிற ஆண்கள் சிந்திக்க வேண்டும். அந்த இடத்தில் நம் குடும்பத்து பெண்கள், நாமெல்லாம் பெண் பிள்ளைகளோடு பெற்றிருக்கிறோம், பெண் பிள்ளைகளோடு வாழ்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இடத்தில் நம் குடும்பத்து பெண்கள் இருந்திருந்தால் நம்முடைய நிலை என்னங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சமூகத்தில், எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு தேசத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத யோசிச்சு பாருங்க.
நாமெல்லாம் ஒரு படித்த சமூகத்தில் இருக்கிறோமாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவை பற்றி என்ன நினைப்பாங்கிறது யோசிச்சு பாருங்க. இந்திய நாட்டின் மீதான மதிப்பும் மரியாதையும் உலக நாடுகளில் எந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போகும் யோசிச்சு பாருங்க. உலக மானிட சமுதாயத்தின் மனசாட்சி என்பது இன்றைக்கு உலுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு மோசமான சம்பவம் இந்த சம்பவம்ங்கிறது யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு ஒரு மோசமான சம்பவத்தை நடத்திவிட்டு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, நாளேடுகளில் வெளிவரக்கூடிய செய்தி அந்த பெண்களை அந்த அப்படிப்பட்ட ஆண்கள் மத்தியில் அந்த பெண்களை கொண்டு போய் விட்டதே அந்த மணிப்பூர் மாநில போலீஸ் தான் கொண்டு போய் விட்டாங்கன்னு செய்தி வருது. இதை விட ஒரு கொடுமை என்ன செய்வது? அந்த நாட்டு மக்கள், அங்க இருக்கிற பழங்குடியின மக்கள் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் காடுகளில் போய் தஞ்சம் புகக்கூடிய ஒரு நிலை, பெண்களுக்கு இப்படி ஒரு நிலை. அப்ப இது என்ன நாடா இல்ல காடா என்கிற கேள்விக்கு நாம் ஆளாக வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிலை மணிப்பூரில் வந்த நிலை, ஜம்மு காஷ்மீரில் வந்த நிலை ஏன் நாளைக்கு வேறொரு மாநிலத்துக்கு வரக்கூடாது? அரசியல் சாசனம் என்பது முற்றிலுமாக காலில் போட்டு நசுக்கப்படுகிற ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு கேடுங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.